வணக்கம் குழந்தைகளே, நம்ம போன தலைப்பு என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா? வெரி குட். ரெண்டாவது பாடத்தில் கர்ப்பகாலம் பார்த்து முடித்தோம், பாலூட்டும் காலம் பார்த்து முடித்தோம். இப்போது இளம் குழவி பருவம். இந்த இளம் குழவி பருவம்ங்கிறது, அதாவது வளர்ச்சி நிலையில் ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சி இருக்கக்கூடிய பருவங்களில் இந்த இளம் குழவி பருவமும் ஒன்று. மொதல் ஒரு வயசுக்குள்ளே அந்த குழந்தை பிறக்கும்போது இருந்த 3.2 கிலோகிராம் எடையோடு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு வருடத்திற்குள்ளே அதனுடைய எடை பிறப்பு எடையை விட 3 மடங்கு அதிகமாகக்கூடிய அளவுக்கு விரைவான வளர்ச்சி உள்ள பருவம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இளம் குழவி பருவம் சொல்லலாம். அப்போ பிறப்பு எடை எவ்வளவு நம்ம பார்த்துட்டோம், 3.2 கிலோகிராம் உடல் எடை. அதே மாதிரி உயரம் பிறக்கும்போது 50 to 55 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். அடுத்து அந்த குழந்தையினுடைய உடம்பில் தசை திசுக்கள் நிறையா இருக்கும்னா நீர் தான் முதல்ல நிறையா இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, பிறந்த குழந்தை மொதல் 3 நாள் நல்ல கொழு கொழுன்னு இருந்த மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம், பிறக்கும்போது குழந்தை அதிகப்படியான நீரோட பிறக்குது. அது தசைகளில் 75% நீர் இருக்குது, கொழுப்பு 12 to 15% மட்டும்தான் இருக்குது. அதே குழந்தையினுடைய பிறப்பு எடை 6 மாதத்தில் 2 மடங்கு அதிகமாகும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளே, பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதனுடைய உயரம் 23 to 25 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். உடலில் நீரினுடைய அளவு வந்து முதல்ல பிறக்கும்போது 75% சொன்னோம் இல்லையா, இப்போ வளர வளர நீரினுடைய அளவு குறைஞ்சி கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீரினுடைய அளவு 60% குறைஞ்சி கொழுப்பினுடைய அளவு 24% அதிகரிக்குது. பிறந்து கொஞ்ச நாளைக்குள்ள, அதாவது சில மாதங்களில், அதனுடைய இதய துடிப்பு 120 to 140 ஒரு நிமிடத்திற்கு இருக்குது. அதே மாதிரி சிறுநீரகம் முழுமையாக வேலை செய்யணும்னா அதுக்கு 1 வயசு ஆகணும். அப்போது அதிகமான கரைப்படக்கூடிய தன்மை இல்லாத பொருட்களை, அடர்த்தி அதிகமாக உள்ள பொருட்களை கொடுத்தோம்னா அந்த குழந்தையால் செரிக்க முடியாது, வெளியேற்ற முடியாது. நல்ல ஃபுல் டேர்ம் பேபின்னு சொல்லுவாங்களே, அதாவது 38 வாரம் முடிந்த நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களால் புரதத்தையோ இல்லைனா கொழுப்பு திவலையோ அல்லது லாக்டோஸையோ தாய்ப்பாலில் உள்ள பொருட்களை ஈஸியாக செரிக்க முடியும். அதே 3 மாதத்துக்கும் குறைவான குழந்தையாக இருந்ததுன்னா அதனுடைய உமிழ்நீர் சுரப்பு குறைவாக இருக்கும், இறைப்பையில் உள்ள அமிலத்தன்மையும் குறைவாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்து தேவை பார்ப்போம். முதல்ல சக்தி. சக்தியினுடைய தேவையே 92 kcal/kg உடல் எடை. இதில் ஒன்று ஞாபகத்தில் நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா, நம்ம மற்றவங்களுடைய ஊட்டச்சத்து தேவையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும், இளம் குழவியை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்களுடைய சக்தி தேவை உடல் எடையை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் அந்த மொத்தத்தில் இதை 100% வச்சுக்கோம், சக்தியினுடைய தேவை 100% அப்படின்னு சொன்னால் இது 3 வகை செயல்பாடுகளுக்கு உதவுது. எதுக்கெல்லாம் அப்படின்னா, 1, அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதத்துக்கு 50%, செயல்பாட்டிற்கு 25%, வளர்ச்சிக்கு 25% தேவைப்படுது. இதே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக உள்ள குழந்தையாக இருந்தால் அதனுடைய செயல்பாட்டிற்கு 40% சக்தி தேவைப்படுகிறது. 6 மாதத்திற்கு பிறகு அதுக்கு தேவைப்படக்கூடிய சக்தியின் அளவில் 70% தாய்ப்பாலின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும், மீறி 30% துணை உணவுகளின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்து புரதம். புரதத்தினுடைய தேவையை பொறுத்த வரைக்கும் இளம் குழவியினுடைய புரத தேவை 1.16 g/kcal உடல் எடை. இதில் இந்த தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு என்னென்னா, குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான இன்றியமையாத அமினோ அமிலங்களும் அதில் இருக்குது. அதே மாதிரி அவ்வளவு அமினோ அமிலமும் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. இதே மாதிரி இதில் இந்த தலைப்பில் நீங்கள் இன்னொன்று ஞாபகத்தில், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரியவர்களுக்கு இந்த அமினோ அமிலம் வந்து ரொம்ப தேவையில்லாதது, ஆனால் வளரும் குழவிக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் எது அப்படின்னா ஹிஸ்டிடின். ஒருவேளை இந்த வளரக்கூடிய பருவத்தில் புரதமோ கலோரியோ குறைவாக இருந்ததுன்னா நோஞ்சான் சவலை குறைபாடு ஏற்படும். இதுவும் நம்ம 11ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம். அடுத்து கொழுப்பு. கொழுப்பு தேவை சக்தியினுடைய அளவில் 35% தேவைப்படுது. அதுவே இன்றியமையாத கொழுப்பு அமிலத்தினுடைய தேவை 3% மட்டும்தான். இளம் குழவியினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய இன்றியமையாத கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்லலாம்னா, லினோலிக் அமிலம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லினோலிக் அமிலம். இந்த கொழுப்பினுடைய தேவை எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் டிஹெச்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நிறைய விளம்பரங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டிஹெச்ஏ அறிவு கூர்மைக்கு, அந்த அறிவு வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமான அளவில் உதவி செய்யுது. அடுத்தது தாது உப்பை பொறுத்த வரைக்கும், முதல்ல கால்சியம் பாஸ்பரஸ் பார்ப்போம். ஏன்னா கால்சியமும் பாஸ்பரஸும் ஒன்றோட ஒன்று இணைந்த வேலையை தான் பார்க்கும். கால்சியம் பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் கால்சியத்தினுடைய தேவை 500 mg/kg, பாஸ்பரஸினுடைய தேவை 750 mg/kg. அப்போது அதனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். இதனுடைய தேவையின் இவ்வளவு தேவையினுடைய அவசியம் ரிக்கெட்ஸ்
நோய் வராமல் தடுக்கிறதுக்காகவும் எலும்பில் போய் அந்த தாது உப்பு படிகிறதுக்காகவும் இது தேவைப்படுது. எலும்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக. இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு பிறகு 46 மில்லிகிராம் பிறக்கும்போது 80 மில்லிகிராம் அளவுக்கு சேமிப்போடு தான் குழந்தை பிறக்குது. அடுத்து துத்தநாகம் சொன்னோம்னா நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், சீம்பாலில் காணப்படக்கூடிய முக்கியமான தாது உப்புனா அது துத்தநாகம் தான். இதை மறக்கக்கூடாது. இந்த துத்தநாகத்தினுடைய தேவைக்கான காரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்று, இயல்பான வளர்ச்சிக்கும் மூளையினுடைய வளர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்தது உயிர் சத்துக்கள். உயிர் சத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர் சத்து ஏ அப்படின்னு பார்க்க போனோன்னா ஒரு நாளைய தேவை 350 மைக்ரோகிராம். தாய்பால் மூலமாகவே 140 மைக்ரோகிராம் அளவுக்கு அந்த குழந்தைக்கு உயிர் சத்து ஏ வந்து கிடச்சிருது. அது அதுக்கடுத்தது இந்த இணை உணவு கொடுக்கக்கூடிய காலங்களில் உயிர் சத்து ஏவை நம்ம தேவையை நிறைவேற்றணும்னா முட்டையினுடைய மஞ்சள் கரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவை வந்து நிறைவேறிடும். அடுத்து உயிர் சத்து டீயினுடைய தேவை. நீங்கள் பிறந்த குழந்தையெல்லாம் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் இளம் வெயிலில் வச்சுருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் போதுமான அளவு விட்டமின் டி. நம்ம எல்லா நேரமும் வெளியில் வெயிலெல்லாம் போயிட்டு வருவோம், அதுலேருந்து நம்ம சொல்கிறதே உயிர் சத்து டியே சூரிய ஒளி உயிர் சத்துன்னு தான் சொல்கிறோம். அப்போது அந்த இளம் குழவிக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அந்த விட்டமின் டி உற்பத்திக்காக தான் குழந்தைய அந்த மாதிரி செய்கிறது. போதுமான அளவு சூரிய வெளிச்சம் அந்த குழந்தைக்கு கிடைக்காத பட்சத்தில் 400 இன்டர்நேஷனல் யூனிட் அல்லது IU உயிர் சத்து டி தேவைப்படுது. ஓகே, அடுத்து வந்து தாய்ப்பால் ஊட்டுதல். ஊட்டச்சத்து தேவைகள்லாம் பார்த்துட்டோம். இப்போ தாய்ப்பால் ஊட்டுதல். தாய்ப்பால் ஊட்டுதல் எவ்வளவு நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல நார்மலாக பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் குழந்தை பிறந்த 1.5 மணி நேரத்துக்கு உள்ளாகவும், இதே அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் குழந்தை பிறந்து 4 மணி நேரத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுத்த பிறகுதான் குழந்தை வந்து முதல் கழிவை வெளியேற்றும். அந்த சீம்பாலில் தான் முதல் கழிவு வெளியேற்றப்படும். அதனால் அது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து இந்த நம்ம பொதுவாக இப்போது அது வழக்கத்தில் சில இடங்களில் தான் இருக்குது. பிறந்த உடனே முதல்ல என்ன செய்வாங்க, அந்த குழந்தையினுடைய அத்தையை கூப்பிட்டு கொஞ்சம் சீனி வைங்க, நாக்கில் சீனி வைங்க, சேனை வைங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து சேனை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கவே கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அது குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். அதனால் அந்த சேனை கொடுக்குற பழக்கத்தை வந்து தவிர்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான அது வந்து சீம்பால். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முன்னாடி சுரக்கக்கூடிய, அதாவது குழந்தை பிறந்த 2-3 நாளைக்கு சுரக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற பிசுபிசுப்பான திரவத்தை தாய்ப்பால்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பேர் வந்து கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால். இந்த சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதனுடைய அளவு ரொம்ப குறைவாக தான் சுரக்கும். அதாவது 1 நாளைக்கு 10-40 மில்லி தான் சுரக்கும். இதில் புரதம் ரொம்ப அதிகமான அளவு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, குழந்தையினுடைய முதல் நோய் தடுப்பு, நம்ம எவ்வளவோ வந்து தடுப்பூசியெல்லாம் போடுறோம், ஆனால் குழந்தையினுடைய இயற்கையான முதல் நோய் தடுப்பு என்னது அப்படின்னு சொன்னால் அது இந்த சீம்பால் அல்லது கொலஸ்ட்ரம். அடுத்தது சீம்பாலில் நோய் எதிர்ப்பு பொருளான இன்டர்ஃபெரான், கிருமிகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து காணப்படுது. அடுத்தது B12 இணைக்கக்கூடிய புரதம் சீம்பாலில் மிக அதிகமான அளவு காணப்படுகிறது. இதில் என்னென்ன நோய் எதிர்ப்பு பொருட்கள், எந்தெந்த நோய்க்கு எதிரான பொருட்கள் இருக்கும்னா, பெரியம்மை, தட்டம்மை, போலியோ, இன்ஃப்ளூயன்ஸா போன்ற நோய்களுக்கு எதிரான பொருட்கள் தாய்ப்பாலில், அதாவது சீம்பாலில் காணப்படுது. அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு அந்த செல் முதிர்ச்சி அடையணும் இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய லைசோசோமோ இல்லைனா பெராக்சிடேஸ் இல்லைனா சாந்தைன் ஆக்சிடேஸ் போன்ற பொருட்கள் அதிகமான அளவு சீம்பாலில் இருக்குது. இரைப்பை உணவுக்குழாய் பாதை சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் சீம்பால் அவசியம். அடுத்து இந்த முதல்ல சீம்பால் சுரக்கக்கூடிய பால் சீம்பால், அதுக்கு அடுத்த பால் சுரக்கக்கூடிய பாலை என்ன சொல்கிறோன்னா நிலை மாற்றம் அடைந்த பால். அதாவது 2 வாரத்திற்கு பிறகு சுரக்கக்கூடிய பால் நிலை மாற்றம் அடைந்த பால். ஏன்னா இது முதல்ல சுரக்கக்கூடிய பாலினுடைய இயல்பிலிருந்தும் தோற்றத்திலிருந்தும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இதனுடைய இயல்பை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், இதில் வந்து இம்யூனோக்ளோபுலின் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு புரதம் வந்து நோய் எதிர்ப்பு பொருள் வந்து ரொம்ப குறைவான அளவு இருக்கும். முதல்ல சீம்பாலில் ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்து இதில் கொழுப்பு அதிகமாக இருக்கும், சர்க்கரையும் அதிகமான அளவில் இருக்கும். அதே மாதிரி பொதுவாக அந்த பால் சுரத்தல் அப்படின்னு சொன்னால் அந்த பாலில் உள்ள இயல்பதில், அதாவது அதில் உள்ள கூட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டு பொருட்கள் 1 மணி நேரத்துக்கு 1 தடவை கூட மாறலாம். 1 நேரம் பாலூட்டுதலுக்கும் அடுத்த நேரம் பாலூட்டுதலுக்கும் இடையில கூட அது மாறுபடலாம். அதனுடைய இயல்பு வந்து அளவு வந்து மாறுபடலாம்.
பாலூட்டுதல் ஏற்படக்கூடிய நன்மை. பாலூட்டுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால தான் ஆகஸ்ட் 1வது வாரம் முழுக்க உலக பாலூட்டும் வாரம்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக சொல்லுவோம் பாலூட்டுதல் ரொம்ப அவசியம். அதனுடைய நன்மைகள் என்னென்னா பல தலைப்புகளில் அதை சொல்லலாம். முதல்ல ஊட்டச்சத்து நன்மை என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கார்போஹைட்ரேட். நம்ம தாய்ப்பாலில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து லாக்டோஸ். அது வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. அது அந்த தாய்ப்பாலுக்கு ஒரு நல் ஒரு லைட்டான ஒரு இனிப்பு சுவையை கொடுக்குது. அதே மாதிரி கால்சியமோ அல்லது மெக்னீஷியமோ உறிஞ்சுறதுக்கு அது மிகவும் உதவி செய்யுது. அதுபோக நைட்ரஜனை தேக்கி வைக்கக்கூடிய போதுமான அளவு இந்த தாய்ப்பாலில் இருக்குது. அதுபோக அமினோ அமிலங்கள், எவ்வளவு அமினோ அமிலங்கள் கிடைக்குதோ அவ்வளவும் உறிஞ்சுறதுக்கு இது உதவி செய்யுது. அடுத்து இதில் புரதம் அதிகமான அளவில் இருக்குது. அதாவது 1.1 கிராம் அளவுக்கு புரதம் இருக்குது. அதில் 20% கேசினும் 80% லாக்டோ ஆல்புமினும் லாக்டோஃபெரினும் காணப்படுகிறது. லாக்டோ ஆல்புமின் லாக்டோஸ் பிளஸ் ஆல்புமின், அது மாதிரி லாக்டோஃபெரின் லாக்டோஸ் பிளஸ் ஃபெரின், லாக்டோஸும் இரும்பு சத்தும் இணைந்தது. அடுத்து மூளை வளர்ச்சிக்கு தேவையான இன்றியமையாத அமினோ அமிலங்கள் அவ்வளவும் இந்த தாய்ப்பாலில் இருக்குது. ட்ரிப்டோபன் அப்படிங்கிற இன்றியமையாத அமினோ அமிலம், அதனுடைய நடுநிலை அமினோ அமிலம் ரெண்டுமே செரட்டோனின் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து இணைப்பு புரதமாக இருக்கக்கூடியது தைராக்சின், கார்டிகோஸ்டீரால், விட்டமின் டி, விட்டமின் B12 மற்றும் ஃபோலேட்டினுடைய அளவை வந்து சரி செய்து குழந்தைக்கு தேவையான அளவை கொடுக்குது. அடுத்தது கொழுப்பு. இதில் காணப்படக்கூடிய கொழுப்பு வந்து செறிவற்றது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதில் உள்ளது செறிவற்றது. அதே மாதிரி இதில் முக்கியமான கொழுப்பு அமிலங்களும் உள்ளது. கொழுப்பில் கரையக்கூடிய உயிர் சத்துக்களுக்கு இது மிகவும் அவசியம். அதே மாதிரி ஸ்டீராய்டு, பாஸ்போலிபேட், மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கொழுப்பு, நீண்ட சங்கிலி, செறிவற்ற கொழுப்பு அமிலம் எல்லாமே இதில் அதிகமான அளவு இருக்குது. இதனுடைய வேலை, அதாவது இந்த இவ்வளவு சீம்பாலில் இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய முக்கியமான வேலை முதல்ல மயலின் உருவாக்கம், மயலின் உறை உருவாக்கம். மயலின் உறைங்கிறத நம்ம 11வது வகுப்பிலே படிச்சிருக்கோம். என்னது, நரம்பு செல்ல வெளியில் கவராக இருக்கக்கூடிய ஒரு உறையை தான் மயலின் உறை சொல்கிறோம். அந்த மயலின் உறை உருவாக்கத்திற்கு இது உதவுது. அடுத்து உணவுப் பொருட்கள் வளர்சிதை மாற்றம் அடைகிறதுக்கு உதவி செய்து மூளை செல்கள் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மொதல் 6 மாதம் மூளை செல்கள் ரொம்ப அதிகமான அளவில் வளர்ச்சி அடையும். கடந்த வகுப்பிலே நம்ம படித்தோம் அந்த மூளை வளர்ச்சிக்கு இது உதவி செய்து. தாது உப்புகளை பொறுத்த வரைக்கும் இவை எல்லாமே புரதம் சார்ந்தவையாக இருக்குது. இதனுடைய உயிரியல் மதிப்பு மிக மிக அதிகம். தாய்ப்பாலில் காணப்படக்கூடிய கால்சியத்தினுடைய அளவு 28 மில்லிகிராம். கால்சியமும் பாஸ்பரஸும் நம்ம உடம்புல, நம்ம இதுவும் கடந்த 11வது வகுப்பிலே படிச்சிருக்கோம். கால்சியமும் பாஸ்பரஸும் நம்ம உடலில் 2:1 ரேஷியோவில் இருக்கணும். அதுவும் இதில் போதுமான அளவு, சரியான அளவு இருக்குது. அடுத்து உயிர் சத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிர் சத்து ஏ, உயிர் சத்து சி மற்றும் உயிர் சத்து இ மூணும் அதிகமான அளவில் காணப்படுது. உயிர் சத்து இதில் காணப்படக்கூடிய உயிர் சத்து டி ரிக்கெட்ஸை தடுக்க உதவுது. அதே மாதிரி B1 சியும் முழுமையாக இருக்குது. நீங்கள் நம்ம பசும்பாலாக காய்ச்சி கொடுக்கறதன் மூலமாகவோ இல்லைனா வந்து புட்டிப்பால் கொடுக்கறது மூலமாகவோ உயிர் சத்து சியினுடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாது. ஏன்னா சூடேற்றும் போது உயிர் சத்து சி ஆவியாயிரும். ஆனால் தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் முழுமையான அளவு உயிர் சத்து சி அப்படியே கிடச்சிருது. அதே மாதிரி ஃபோலேட் வந்து 25-30 மைக்ரோகிராம் தாய்ப்பால்லேருந்து கிடைக்குது. அதுவும் முழுமையாக உறிஞ்சப்படுகிறது, கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகிறதே கிடையாது. அது போன்ற அடுத்த காரணி, அந்த தாய்ப்பால் ஊட்டுவதால் ஏற்படக்கூடிய நன்மையில் அடுத்த தலைப்பு என்ன பார்க்கலான்னா, ஊக்கு நீர் மற்றும் வளர்ச்சி காரணி. அதாவது தைராய்டை தூண்டும் ஹார்மோன் தைராக்சின், பாராதைராக்சின், கால்சிட்டோனின், கார்டிகோஸ்டீரால், எரித்ரோபோயாட்டின், ஆக்சிடோசின், இன்சுலின், ப்ரொலாக்டின், இது மாதிரியான நொதிகளினுடைய வேலைக்கு இது மிகவும் சிறந்தது. அது எல்லாமே நம்ம தாய்ப்பாலில் இருக்குது. வளர்ச்சி காரணின்னு சொல்லும்போது வளர்ச்சியை சீராக்குவதற்கு உதவி செய்கிறது, வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இது உதவி செய்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது நோய் எதிர்ப்பு பொருள். இதில் காணப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருளில் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து மேக்ரோஃபேஜ். இந்த மேக்ரோஃபேஜினுடைய மெயினான வேலையே நோய் எதிர்ப்பு இல்லைனா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது. மேக்ரோஃபேஜுங்கிற வார்த்தையை நம்ம போன 11வது வகுப்பில் படிச்சிருக்கோம். அதாவது பாக்டீரியாக்களை முழுங்கி விழுங்கி அழித்தல் அல்லது செரித்தல், இதுதான் வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாக்டீரியாவை செரிக்கிறதுக்கு இது உதவி செய்து அதே மாதிரி புரத உற்பத்திக்கும் இது உதவுது. ரெண்டாவதாக அதில் இருக்கக்கூடிய பொருள் வந்து லிம்ஃபோசைட்.
லிம்போசைட்டுங்கிறது ஒரு இரத்த வெள்ளையணுன்னு சொல்லலாம். இது தாய்ப்பாலில் காணப்படக்கூடிய லிம்போசைட் ரெண்டு வகை, ஒன்று பி லிம்போசைட் இன்னொன்று டி லிம்போசைட். என்னுடைய முக்கியமான பணி நமக்கு நல்லாவே தெரியும், இது வந்து நோய் எதிர்ப்பு பொருளை கொடுக்கக்கூடியது. நோய் கிருமிகள் உள்ளே இருந்து வந்தது நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சதுன்னா அதுலேருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது அந்த லிம்போசைட். அடுத்து இம்யூனோ குளோபுலின், இதுவும் ஒரு நோய் எதிர்ப்பு புரதம் தான். இதனுடைய முக்கியமான பணி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நோய் எதிர்ப்பு. ரெண்டாவது இரைப்பை அமிலத்தினுடைய தன்மையை தாங்கக்கூடியது வந்து இதுக்கு போதுமான அளவு இருக்குது. அடுத்து லாக்டோஃபெரின், லாக்டோஃபெரின்னாலே லாக்டோஸ் ப்ளஸ் ஃபெரின், அதாவது இரும்பு சத்தும் புரதமும் சேர்ந்த ஒரு கலவை தான் லாக்டோஃபெரின்னு சொல்கிறோம். இதனுடைய பணி பாக்டீரியாவை தடுக்கிறது. எந்த வகையான பாக்டீரியானா, ரெண்டு வகையான பாக்டீரியா, ஒன்று ஈகோலை பாக்டீரியா அதாவது எஸ்கரீச்சியா கோலை பாக்டீரியா, இன்னொன்று ஸ்டஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. அடுத்து B12 இணைக்கக்கூடிய புரதம், இதனுடைய பணியும் நோய்கிருமி வளர்ச்சியை தடுக்கிறது. அடுத்து லாக்டோபாசில்லஸ் பைஃபிடஸ் வளர்ச்சி காரணி, இது வந்து ஒரு நைட்ரஜன் சேர்ந்த கார்போஹைட்ரேட். இது வந்து லாக்டோபைஃபிடஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியை தூண்டி அசிட்டிக் அமிலமோ அல்லது லாக்டிக் அமிலமோ உற்பத்தி ஆகிறதுக்கு இது உதவி செய்யுது. அதே மாதிரி ஈகோலையினுடைய வளர்ச்சியை இது தடுக்குது. தாய்ப்பாலில் காணப்படக்கூடிய நொதிகள்னா அமைலேஸ், லிப்பேஸ், ஆக்சிடேஸ் மற்றும் பெராக்சிடேஸ். இதனுடைய முக்கியமான பணி அந்த உணவை ஜீரணிக்கிறது, நுண்ணுயிருக்கு எதிரான பாதுகாப்பு கொடுக்கறது, அதே மாதிரி செல் முதிர்ச்சி இதுக்கு உதவி செய்யுது. இதெல்லாம் போக தாய்ப்பால் ஊட்டுதல்னால ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான நன்மை அப்படின்னு சொன்னால் உளவியல் காரணி. அதாவது குழந்தைய தாய் வந்து இப்படி அரவணைச்சி தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடையான இணைப்பு வந்து ரொம்ப அதிகமான உறுதியான இணைப்பாக இருக்குது. அதனால் இது வந்து நம்ம நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்கும், நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அது கருவை வந்து அம்மா வயிற்றுக்குள்ளே சுமக்கும்போது அம்மா தான் நல்ல பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க. அப்போ அதே மாதிரியான பாதுகாப்பு நம்ம இப்போவும் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் காரணியாக இது வந்து செயல்படுது. அந்த பாதுகாப்பு காரணி இருந்தாதான் வருங்காலத்தில் பெரியவங்கள் ஆகும்போது அவங்க வந்து நல்ல தன்னம்பிக்கை உள்ளவங்களா வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு சிறந்தது அப்படின்னு சொன்னா அந்த தாய்ப்பால் ஊட்டுதல்னு சொல்லலாம். அப்போ தாய்ப்பால் ஊட்டுதல் எல்லா சமயங்களையும் கொடுக்கலாமா, இல்லைன்னா வந்து உடம்பு சரியில்லாதப்ப கொடுக்கக்கூடாதா? நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பு சரியில்லைன்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, அதை நிப்பாட்டிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பாலையே தாய்ப்பாலை பற்றி நம்ம படிக்கும்போதே முதல்லே படித்தோம், தாய்ப்பாலினுடைய இயல்பு வந்து நேரத்திற்கு நேரம் மாறும்னு சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அந்த உடம்பை சரியில்லாத உடம்பை சரி பண்ணுறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறத ஏற்ற மாதிரி தான் தாய்ப்பால் சுரக்குமே தவிர அந்த குழந்தையை வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான பொருட்களை அது சுரக்க ஆரம்பிக்குது. அதனால் உடல்நல குறைவு ஏற்படும் போது கண்டிப்பாக தாய்ப்பால் ஊட்டுதல் அவசியம். ஏன்னா இது எளிதில் செரிமானம் அடையும். ஏற்கனவே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றுப்போக்கு இருக்கு, அப்ப அந்த சமயத்துல போய் வெளியில இருந்து வேற ஏதாவது செயற்கை உணவு கொடுத்தோம்னா, அதாவது அந்த டின் பாலோ இல்லைன்னா வந்து பசும்பால் அந்த மாதிரியான விலங்கு பால் கொடுத்தோம்னா கண்டிப்பா செரிமானம் அடையாது. அதனால இது எளிதில் செரிக்கிறதுக்கு உதவி செய்து. அடுத்தது உடல்நல பாதுகாப்புக்கு மிகவும் சிறந்தது. அதே மாதிரி தாய்ப்பாலானது உடல்நல குறைவின் போது நிறைய காய்ச்சல் இருக்குன்னா அப்போ நீர் வந்து உடம்புலேருந்து நிறைய வெளியேறும். அந்த நீரினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அந்த என்ன கிருமி உள்ளே வந்திருக்கோ அந்த கிருமியை வந்து அழிக்கிறதுக்கான நோய் பாதுகாப்பு பொருள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தாய்ப்பால் ஊட்டுதல் உடல்நல குறைவின் போது மிக மிக அவசியம். செயற்கை பால் ஊட்டுதல், இப்போ வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்காம சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அப்போ என்னென்ன காரணங்களுக்காக தாய்ப்பால் கொடுக்காம செயற்கை பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். தாய் கூட இல்லாத சமயங்களில், ஒருவேளை வேலைக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா தாய் வந்து இல்லாமலே போயிருந்துருக்கலாம், அந்த சமயத்தில் கண்டிப்பாக செயற்கை பால் தான் கொடுத்தாகணும். இது போக வேறு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னால் தாய்க்கு வந்து குழந்தைக்கு பாலூட்ட முடியாத அளவுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு, உதாரணத்துக்கு வந்து டிபி இருக்கு, அதாவது காச நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரத்தத்தில் உள்ள பொருட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மூலமாக பரவும், அதனால் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடல்நல குறைபாடு இருக்குது. இல்லைன்னா அந்த தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊட்டிகிட்டு இருக்கும்போதே அடுத்த குழந்தைய அடுத்த கர்ப்பம் வந்து தரிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை பிறந்த குழந்தை வந்து பிளந்த உதடு உள்ள குழந்தையா இருக்குது அப்படின்னாலும் கொடுக்க முடியாது, இல்லை தாய்ப்பால் சுரக்கவே இல்லை ரொம்ப குறையாக சுரக்குது அந்த நேரங்கள்லையும் கொடுக்க முடியாது. அடுத்து சில நோய்களுக்காக மருந்து சாப்பிடும்போது, உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டிபிக்காக மருந்து சாப்பிட்றோம், இல்லைன்னா ஸ்டீராய்டு உள்ள மருந்துகள் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ, அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே புற்றுநோய் மாதிரி ஏதாவது ஒரு நோய் இருக்குது, அப்போ கதிரியக்க சிகிச்சை அவங்க மேற்கொண்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கதிரியக்கத்தினுடைய தாக்கம் தாய்ப்பாலில் இருக்கும். அப்போ அந்த சமயத்துலேயும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாது.
அதுக்கடுத்தது வந்து இணை உணவளித்தல். இப்போ தாய்ப்பால் ஊட்டுதல் பார்த்துட்டோம். இது கண்டிப்பாக ஒன்றா பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் தவிர வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்து 6 மாதத்துக்கு பிறகு அந்த தாய்ப்பாலில் உள்ள ஊட்டச்சத்து போதுமான அளவு இருக்குமானா, கண்டிப்பாக குழந்தையினுடைய வளர்ச்சியை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தாய்ப்பாலில் ஊட்டச்சத்து இருக்காது, ஊட்டச்சத்து குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் இணை உணவளிக்கும் காலம் அப்படின்னு அதை தான் சொல்கிறோம். 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலோட மற்ற உணவுகளும் கொடுக்கக்கூடிய காலத்தை தான் இணை உணவளிக்கும் காலம் சொல்கிறோம். அப்போ கொடுக்கக்கூடிய உணவுகளை துணை உணவுகள்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த துணை உணவுகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால், துணை உணவுகள் மொத்தம் 3 வகைப்படும். என்னெல்லாம்? திரவ துணை உணவுகள், திட துணை உணவுகள், திட திரவ துணை உணவுகள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வகையாக நம்ம சொல்லலாம். முதல்ல திரவ துணை உணவு. திரவ துணை உணவில் வந்து அதையும் 3 சொல்லணும்னா பால் கொடுக்கலாம், அதே மாதிரி பழச்சாறுகள் அல்லது சூப்புகள் கொடுக்கலாம். இது 6 மாதத்துக்கு பிறகு முத முதல்ல அந்த துணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கிறதே திரவ உணவுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ பால் அப்படின்னு சொல்லும்போது விலங்கு பாலும் நீரும் 2:1 ரேஷியோவில் முதல்ல கொடுக்கணும். அதுக்கு பிறகு குழந்தை வந்து அதை நல்லா அடாப்ட் பண்ண, அதாவது அதை உறிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு நீரினுடைய அளவை குறைச்சி பாலினுடைய அளவை அதிகரிக்கணும். அடுத்து பழச்சாறு, இப்போ தக்காளியிலேருந்து வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல்ல கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தண்ணியினுடைய அளவை குறைச்சிட்டு ஜூஸ் அதிகமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி பழச்சாறுகள் கொடுக்கலாம். அடுத்து சூப்புகள், கீரையெல்லாம் நல்லா வேக வச்சு வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை முதல்ல வெறும் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி 1 சங்கு கொடுக்கலாம். முதல்ல 1/2 சங்கு, அப்புறம் 1 சங்கு கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அதை நல்லா மசிச்சுட்டு மசித்து அந்த கூழோடு சேர்த்து 1-7 மாதத்துக்கு பிறகு அதையும் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்து திட துணை உணவுகள், திட துணை உணவுகள் 7 மாதம் அல்லது 8 மாதத்துக்கு பிறகு தான் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இணைய அந்த திட துணை உணவு ஆரம்பித்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா, இட்லியை நல்லா மசித்து கொஞ்சம் நீர் விட்டோ இல்லைன்னா வந்து அந்த சாம்பாரில் நல்லா கரைச்சோ அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி பிஸ்கெட்டை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மசித்து கேரட்டை நல்லா வேக வச்சு மசித்து கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் கொடுக்குறதன் மூலமாக நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்தும் போதுமான அளவு கிடைக்கும். இந்த மாதிரி காய்கறியிலேருந்தும் நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து தானியங்களை பொறுத்த வரைக்கும், தானியம் இல்லைன்னா ஸ்டார்ச் நிறைந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு மாவு, அரிசி மாவு, அவல் இதெல்லாம் கொஞ்சம் பால் சேர்த்து கொடுத்தோம்னா பாலில் உள்ள கால்சியமும் குழந்தைக்கு கிடைக்கும், அதே மாதிரி தானியத்தில் உள்ள நார்ச்சத்தும் கிடைக்கும். அசைவ உணவுகளை பொறுத்த வரைக்கும், அசைவ உணவு கண்டிப்பாக அப்பவுமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு என்னென்ன உணவு நம்ம கொடுக்குறோமோ அந்த உணவை தான் வருங்காலத்தில் அந்த குழந்தை அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் முட்டையினுடைய மஞ்சள் கருவை முதல்ல கொடுத்து பார்க்கலாம், அதுவும் கொஞ்சமாக. அதுக்கு பிறகு அது 2 நாள் தொடர்ச்சியை ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அளவை நம்ம அதிகரிக்கலாம். அடுத்து பருப்புகளை பொறுத்த வரைக்கும், பருப்பை தனியாக கொடுக்காமல் பருப்பையும் தானியத்தையும் சேர்த்து கிச்சடி மாதிரியோ இல்லைன்னா கஞ்சி மாதிரியோ கொடுக்கறது மிகவும் சிறந்தது. அதுக்கடுத்து குறைந்த விலை துணை உணவுகள்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் தயாரிக்க முடியாமல் செயற்கையாக சில நிறுவனங்கள் வந்து தயாரித்து ஏற்கனவே ரெடிமேடாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரி உணவுகளை நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி சில உணவுகள் பேர் சொல்கிறேன். அதாவது இந்திய பல்நோக்கு உணவு, அதாவது CFTRI தயாரிக்கக்கூடிய உணவு இது. மால்ட் உணவு, அதுவும் CFTRI தயாரிக்கக்கூடியது. துணை உணவு NIN, வின் உணவு, காந்தி கிராமம், கிராமிய பல்கலைக்கழகம், அடுத்து அமுதம், போஷாக்கு, கேரளாவினுடைய தனித்துவமான உணவு, இது எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய துணை உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், 1 நேரத்தில் 1 உணவு மட்டும்தான் கொடுக்கணும். எல்லாம் குழந்தைக்கு தேவைன்னு சொல்லி எல்லாத்தையும் 1 நேரத்தில் கொடுக்கக்கூடாது. அடுத்து ஒரு உணவு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பழக்கப்பட்ட 1 உணவோடு சேர்த்து தான் அந்த புது உணவை கொடுக்கணுமே தவிர புதுசாக இதை மட்டும் கொடுத்தா குழந்தை வந்து ஏற்றுக்காது. இப்போ சாப்பாடு கொடுக்குறோம், புதுசாக 1 உணவு கொடுக்குறோம், அந்த குழந்தை வந்து இன்றைக்கி வேண்டான்ருச்சு, ஓகே விட்டுருங்க, நாளைக்கு கொடுத்தேன், நாளைக்கு வேண்டான்ருச்சு, ஓகே விட்டுடலாம். அதுக்கு அடுத்து 1 வாரம் கழித்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு அந்த உணவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்பவும் பிடிக்கலையா, 2 வாரம் கழித்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மொத்தத்தில் எப்போ கொடுத்தாலும் அந்த உணவை வந்து குழந்தை ஏற்றுக்கலனா, அது ரொம்ப எவ்வளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல் அதை 1 மாதத்துக்கு விட்டுட்டு வேறொரு வடிவத்தில் கொடுத்து பார்க்கலாம். கேரட்டை மஸ்ட்டு கொடுத்ததுக்கு பதிலாக இப்போ பாலோடு அரைச்சி கொடுத்து பார்க்கலாம். ஏற்றுக்கலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு அர்த்தம். அதனால் அதை திரும்ப திரும்ப கண்டிப்பாக அதை சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து எந்த உணவு கொடுத்தாலும் ரொம்ப குறைச்சலான அளவு மட்டும்தான் கொடுக்கணும். சாப்பிடு 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 ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிறைய கொடுத்தோம்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நமக்கு தெரியும். அதனால் குறைந்த அளவு மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி உணவு தொகுப்புலேருந்து 4 வகையான அடிப்படை 4 உணவு தொகுப்புலேருந்தும் அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாய்ப்போலோடது மட்டும்தான் இணை உணவு கொடுக்கணும். இணை உணவு மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து குழந்தையால் அதை செரிக்க முடியாது. அதனால் தாய்ப்பாலுக்கு பழக்கப்பட்டதுனால தாய்ப்பால் கொடுத்துட்டு கூடுதலாக அந்த இணை உணவையும் கொடுக்கணும்.
நம்ம வீட்ல சாப்பிடக்கூடிய உணவு பொதுவா நம்ம வீட்லன்னு ஒரு உணவு வச்சிருப்போம் இல்லையா ஒரு வகையான உணவு சாப்பிடுற பழக்கம் உள்ளவங்களா நம்ம இருப்போம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு வயசுக்குள்ள ஒரு அதாவது அந்த குழந்தையினுடைய ஒரு வயசுக்குள்ள கண்டிப்பா அந்த உணவு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வயசுக்குள்ள அந்த உணவு சாப்பிடக்கூடியது மட்டும்தான் அந்த குழந்தை அதிகமா அக்செப்ட் பண்ணிக்கும் அதனால அதை வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது அவசியம் ஒரு வயசுக்குள்ள சரி ஓகே குழந்தைகளே இன்னைக்கு தலைப்பு நம்ம பார்த்தோம் இந்த தலைப்பு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கான்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் கேட்டால் உங்களுக்கு தெரியுமா அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு ஓகே ஒரு ரெண்டு மூணு க்வெஸ்சன் மட்டும் சரியா நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிளாப் ஓகே தாய்ப்பாலில் உள்ள புரதம் மற்றும் இரும்பு சேர்ந்த கலவை எது புரதமும் இரும்பும் சேர்ந்த ஒரு பொருள் என்னது சத்தமா வெரி குட் லாக்டோஃபெரின் ஓகே அடுத்து தாய்ப்பாலுக்கு இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடிய பொருள் என்னது வெரி குட் லாக்டோஸ் அடுத்து நம்ம இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் குழந்தைக்கான முதல் நோய் தடுப்பு என்னது வெரி குட் எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டீங்க இது சீம்பால் இல்லைன்னா கொலஸ்ட்ரம் சொல்கிறோம் அடுத்து சீம்பாலில் அதிகமாக காணப்படக்கூடிய தாதுப்பு என்னது வெரி குட் தாதுப்புங்கிறது வந்து துத்தநாகம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி குழந்தையினுடைய பிறப்பு எடை எவ்வளவு அப்பா எல்லாரும் சொல்லிட்டீங்க வெரி குட் 3.2 kg ஓகே இன்னைக்கு பாடத்தை இன்னைக்கே மறந்துடக்கூடாது அடுத்த வகுப்புக்கு வரும்போது கண்டிப்பாக நான் கேட்பேன் நீங்கள் சொல்லணும் ஓகே நன் குழந்தைகளே இன்னைக்கு உள்ள கருத்துக்களை வந்து ஒரு தடவை படித்து பாருங்க ஓகே நன்றி